ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். வெளிப்படுத்தல் 20:6, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் ரெண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள ஒருவன். ஆண்டவருக்கு நன்றி. அப்போ ரெண்டாம் உயிர்த்தெழுதல் இருக்குல்ல, முதலாம் உயிர்த்தெழுதலில் தான் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். அது முதலாம் உயிர்த்தெழுதல். அதுக்கு பிறகு நியாயத்திற்புக்காக பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் உயிர்த்தெழுவாங்கன்னு பைபிள் சொல்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் மறுரூபமாகறதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களும் அங்கே இருக்கிறாங்க. பாக்கியவான்கள் அவங்க, பரிசுத்தவான்கள் அவங்க. அவங்க முதலாம் உயிர்த்தெழுதலை சந்திக்கிறாங்க. பாக்கியவான்கள் அவங்க, பரிசுத்தவான்கள் அவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் மேல் ரெண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவங்க மேலே ரெண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆம், உங்களுக்கு எனக்கும் ரெண்டாம் மரணத்து மரணம் நம் மீது அதிகாரம் செலுத்தலை. ரெண்டாம் மரணத்திற்கு நம் மீது அதிகாரம் இல்லை. என்னை கேட்கிற விசுவாசிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாவத்துக்காக மரிச்சு நீதிக்காக பிழைச்சிட்டோம். நம்ம ரெண்டு முறை பிறந்திருக்கிறோம். அதனால் நமக்கு ரெண்டாம் மரணம் இல்லை. அந்த அங்கே போய் அக்னி கடலில் சாகிற அந்த ரெண்டாம் மரணத்தை தான் இந்த பூமியிலேயே பாவத்துக்காக மரித்ததன் மூலமாக இந்த பூமியிலேயே அந்த ரெண்டாம் மரணத்தை நாம் சந்திச்சிட்டோம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட 1000 வருஷம் அரசாளுவோம். ஆண்டவருடைய 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம அங்கே இருப்போம்னு பைபிள் சொல்லுகிறது. அதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1000 வருட அரசாட்சியில் நாம் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள பிதாவே, வேலைக்கா ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக பாக்கியவான்களாக வைத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.